நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் உலகத்தில் நடந்த சில சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அர்ஜென்டினாவை சேர்ந்த முப்பது வயது பெண் ஒருத்தவங்களுக்கு இரண்டாயிரத்தி பதிமூணாம் வருஷம் ஹெச்ஐவி நோயால் பாதிப்படைஞ்சிருக்காங்க சில வாரங்களுக்கு முன்னாடி அந்த நோயிலிருந்து மருந்து மாத்திரை அப்படின்னு எந்த சிகிச்சையும் இல்லாமல் முழுமையாக குணமடைஞ்சிருக்காங்க இதற்கு அவருடைய எதிர்ப்பு சக்தி தான் காரணம் அப்படின்னு மருத்துவர்கள் சொல்கிறாங்க இது மூலமாக எதிர்காலத்தில் ஹெச்ஐவி நோயை முழுமையாக குணப்படுத்த முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை ஆராய்ச்சியாளர்களுக்கிடையே அதிகரிச்சிருக்கு இரநூத்தி ஐம்பது ஆண்டுகளில் அமெரிக்க அதிபர் பதவியை வகிக்கும் முதல் பெண் அப்படிங்கிற பெருமையை கமலா ஹாரிஸ் பெற்றிருக்கிறாங்க அமெரிக்க அதிபரான ஜோ பைடன் கொலோனோஸ்கோபி அப்படின்னு சொல்லப்படுற சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாரு அவர் அனுமதிக்கப்பட்ட நேரம் ஒரு மணி நேரம் இருபத்தஞ்சு நிமிஷம் அந்த நேரத்தில் அவர் மயக்க நிலையில் இருந்திருக்கிறாரு அந்த குறிப்பிட்ட சில மணி நிமிடங்களுக்கு கமலா ஹாரிஸ் அதிபரா பதவி வச்சிருக்கிறாங்க தாலிபான் ஆட்சியில் மேலும் சில புதிய கட்டுப்பாடுகளை ஆப்கான் பெண்களுக்கு விதிச்சிருக்காங்க அதன்படி பெண்கள் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் சீரியல்களில் நடிக்கக்கூடாது அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க பெண் நிபுணர்கள் தலை முதல் கால் வரை மறைக்கும் புர்கா அணிந்துதான் தொலைக்காட்சிகளில் தோன்ற முடியும் அப்படின்னு அனுமதி அளிச்சிருக்காங்க தெலுங்கானா மாநிலத்தில் வாரங்கல் அப்படிங்கிற மாவட்டத்தை சேர்ந்த மரியாபுரம் அப்படிங்கிற கிராமத்தின் பஞ்சாயத்து தலைவர் அந்த கிராமத்தில் பிறக்கிற ஒவ்வொரு பெண் குழந்தையின் பேரிலும் சுகன்யா சம்ரித்திரி அப்படிங்கிற திட்டத்தின் மூலமாக வங்கி கணக்கை உருவாக்கி அதில் பத்தாயிரம் ரூபாய் செலுத்துவதாக உறுதியளிச்சிருக்கிறாரு அந்த பெண் குழந்தைகள் பதினெட்டு வயதை தாண்டியதும் அந்த பணத்தை உபயோகிக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது ஒடிசாவை சேர்ந்த அறுபத்தி மூணு வயதான மினாட்டி பட்நாயக் அப்படிங்கிற பெண் தன்னோட கணவரையும் பெண்ணையும் இழந்த நிலையில் தன்னுடைய குடும்பத்துக்கு இருபத்தஞ்சு வருஷங்களாக உதவி வந்த ரிக்ஷா ஓட்டுநரின் குடும்பத்துக்கு தன்னோட மொத்த சொத்தையும் எழுதி வச்சிருக்கிறாங்க தன்னுடைய கணவரும் மகளும் இறந்ததும் உறவினர்கள் யாருமே உதவ முன்வராத போது இந்த ரிக்ஷா ஓட்டுநரும் அவருடைய குடும்பத்தினரும் தன்னிடமிருந்து எதையும் எதிர்பார்க்காமல் கவனிச்சுக்கிட்டதால் தன்னுடைய சொத்துக்களை அவங்களுக்கு தருவதாக தெரிவிச்சிருக்கிறாங்க